சென்னை நகரில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து இன்று மூன்றாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். சென்னை கொளத்தூர், வில்லிவாக்கம், ரமணா நகர், சுப்பிரமணிய நகர், கோபாலபுரம், ஆரம்பப்பள்ளி மருத்துவ முகாம் ஆகிய இடங்களில் முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். பல்வேறு இடங்களில் மழை நிவாரண உதவிகளை பொதுமக்களுக்கு அவர் வழங்கினார். மேலும் பல பகுதிகளுக்கு அவர் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், முந்தைய ஆட்சியில் மழைநீர் வடிகால் அமைப்பதில் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கமிஷன் பெறப்பட்டுள்ளது என்றும் முறையாக எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சியின்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய பல கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் புகார் கூறப்பட்டுள்ளது குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அப்போதைய துறை அமைச்சர் மீதும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இதனிடையே சென்னை மாநகராட்சியில் வெள்ள தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க IAS அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை அடையாறு பகுதியில் வெள்ள அபாய பகுதிகளை IAS அதிகாரி அமுதா இன்று காலை பார்வையிட்டார். இந்நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி கண்காணிப்பதற்காக 15 IPS அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், காஞ்சிபுரத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADGP ஜெயந்த் முரளி, வேலூரில் சைபர் குற்றப்பிரிவு ADGP அம்ரேஷ் பூஜாரி, விழுப்புரத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு IG கபில்குமார் சாரத்கர், சேலத்தில் ஆயுதப்படை ADGP அபய்குமார் சிங்கும் பணியாற்றுவார்கள். ADGP வன்னிய பெருமாள் கோவையிலும், மற்றொரு ADGP சைலேஷ்குமார் யாதவ் திருச்சியிலும், மகேஷ்குமார் அகர்வால் தஞ்சையிலும், வினீத் தேவ் வான்கடே திண்டுக்கல்லிலும் பணியாற்றுவார்கள். இது தவிர HM ஜெயராம் மதுரையிலும், IG சுமித் சரண் ராமநாதபுரத்திலும், மற்றொரு IG அபின் தினேஷ் மோட்டக் திருநெல்வேலியிலும் பணியாற்றுவார்கள்.